ஐயா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிலாசபி மாதிரி நம்ம சொல்கிறோம், எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்ற பாயிண்ட் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். பட் நம்ம எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இலக்கு இல்லை அப்படின்ற மாதிரி, ஒரு அடைவிடம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மவும் சொல்கிறோம். பட் நம்ம வந்து இந்த பாயிண்ட் எம்ஃபசைஸ் பண்ணோம்ல, நோ டெஸ்டினேஷன் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம சொல்லணும், நோ எஃபர்ட்டையும் சொல்லணும். பட் இதுக்கு தானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் அப்படின்னு தோணுதுங்க. ஆ, அதுவும் கரெக்டு தான். அதாவது இப்போ இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கல்னிட்டு இருக்குது. சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் டெஸ்டினேஷனே கிடையாதுங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம்னா முயற்சி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். டெஸ்டினேஷன் வந்தால் தானே முயற்சியே வரும். டெஸ்டினேஷனை தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போது நம்ம வந்து டெஸ்டினேஷனை க்ளோஸ் பண்ணோம்னு சொன்னால் இருக்கிறது தான் இருக்கும், இதை விட அந்நியமாக வேறு ஒன்றும் இல்லைங்கிற அர்த்தம் ஆயிடுது. ஃப்யூச்சரே கட் பண்ணிடுறோம், ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃப்யூச்சர் மட்டும் இருக்கணும்னு சொன்னால் இப்போ சொல்ல போனால் டெஸ்டினேஷன்லாம் ஃப்யூச்சர் தான், ஃப்யூச்சரை கட் பண்ணுறது தான் அது. ஃப்யூச்சரை கட் பண்ணுறது சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் ஃப்யூச்சர் இருக்கவே கூடாது. உங்கள் ஃபிலாசபி அப்படி தாங்க இருக்குது. பட் ஆனால் நம்ம வார்த்தை நிறைய டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சும்மா இரு, எதுவும் செய்யாத, பிரவாகத்தில் விட்டுரு, இந்த டெர்மினாலஜி எல்லாமே நோ எஃபர்ட்ன்றதுக்குள்ளே தாங்க வருது. நம்ம நோ டெஸ்டினேஷன்றத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது இல்லையோன்னு தோணுதுங்கய்யா. மொத்தத்தில் வந்து அதான் மீனிங், அதுதான் ப்ரெசண்ட்டில் இருக்கணுங்கிறது தான். அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுங்கும் போது அதுக்கு ஃப்யூச்சரும் டிஸ்டர்பன்ஸ் தான், முயற்சியும் டிஸ்டர்பன்ஸ் தான். அதை நம்ம இப்போ எப்படி வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். மொத்தத்தில் அவங்களுக்கு விளங்கணும், அவங்க விளங்குறதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். குழப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ இப்போ ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருன்னு சொல்கிறதே கூட ஒரு முயற்சி ஆயிரும், அதுவுமே ஒரு ஃப்யூச்சரை நோக்குன்னு ஒரு இதாகிரும், அதே ஒரு டெஸ்டினேஷனை இம்ப்ளை பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் அது எல்லாமே வார்த்தைகளேருந்தே டபுள் ஸ்டாண்ட் எடுத்துடும் அது எங்கேயுமே. அதனால் நம்ம அதை கொஞ்சம் ஜாக்கிரதை தான் ஹேண்டில் பண்ணணும். மொத்தத்தில் வந்து இந்த பக்கமும் சொல்லி இந்த பக்கமும் சொல்லி நம்ம அவங்கள சென்டர் பண்ணிடணும், அவ்வளோதான்.